இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் மணிப்பூரினுடைய வன்முறை மற்றும் கலவரம் மிகப்பெரிய அளவில் பற்றியறிந்து போராட்டக் களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கேரளா, மிசோராம், டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டங்கள் ஆரம்பித்துவிட்டன. கேரளத்தில் வந்து தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே எதிர்கட்சியாக இருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தர்ணா அல்லது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தற்போது மணிப்பூரினுடைய மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் பாஜக, அதாவது மத்தியில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினரை எதிர்த்தும், முக்கியமாக மோடியினுடைய அமைதியை குறித்தும், மோடி அமைதி நிலை காத்து வருவதை குறித்தும், மொத்தமாக மோடியினுடைய பேசாத இந்த நிலையை குறித்தும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் கோஷங்களாக முன்வைக்கின்றனர். இது கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். மற்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் அடுத்தபடியாக டெல்லி. டெல்லியில் தற்போது ஆம் ஆத்மி பார்ட்டி இப்போ அங்க வந்து ஆட்சியில் இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய ஆம் ஆத்மியினுடைய தொண்டர்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஜந்தர் மந்தர் போன்ற இடங்களில் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். மணிப்பூரினுடைய ஒடுக்கப்பட்ட ஆதரவற்ற மக்களுக்காக அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாப்பதற்கு அந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் பொம்மையாக இருந்து கொண்டிருக்கிறார், ஏன் பிரதமர் வாய் தருவாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கோஷங்களை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் திரள் திரளாக வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பாஜக ஆள்கின்ற மாநிலங்களாக இருந்தாலும் சரி, பாஜக அல்லாத மாநிலங்களாக இருந்தாலும் சரி, அங்கிருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை துவங்கிவிட்டார்கள். இது அடுத்த ஒரு விவசாயிகள் போராட்டத்தை போன்று ஒரு வருடமோ இரண்டு வருடமோ நடக்கக்கூடும். யாருக்கு தெரியும் இவர்கள் எப்போது வாய் திறப்பார்கள், இந்த கலவரம் எப்போது முடிவடையும், எப்போது இவர்கள் இதை ஒரு சமாதானத்திற்கு கொண்டு வருவார்கள், இரண்டு இனத்திற்கும் சரியான ஒரு தீர்வை வழங்குவார்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. மிசோராம்ல பாத்தீங்கன்னா மக்கள் தார தாரையாக ஒரு வெள்ள பெருக்கெடுத்து வருவது போன்று மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த மத்திய பாஜக அரசாங்கத்திற்கு எதிராகவும், மணிப்பூரில் ஆதரவற்று அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவும், இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் நடத்திய பிறகும் கூட இந்த அரசாங்கம் எந்த எச்சரிக்கை நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ செய்யாததற்கு எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கோஷங்களை நிறைவேற்றிக் கொண்டு சாலைகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். இதற்கு அடுத்தபடியாக எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டம் துவங்கிவிட்டது. சிவசேனா கட்சியினுடைய தொண்டர்கள் தற்போது அங்கே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் முன்னெடுக்கிறார்கள். இந்த அனைத்து மாநிலங்களிலுமே மக்கள் சொல்வதும் சரி, கட்சிக்காரர்கள் சொல்வதும் சரி, எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து சொல்வதும் ஒரே விஷயம்தான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் பிரதமர் இத்தனை நாட்களாக வாய் திறவாமல் இருந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு என்ன ஆயிற்று, பாகிஸ்தானை பற்றி பேசுகிறார், சீனாவை பற்றி பேசுகிறார், அமெரிக்காவில் சென்று ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார், ஆனால் அவருடைய ஆட்சி நடக்கக்கூடிய சொந்த மாநிலத்தில், பாஜக அவருடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்து ஒட்டுமொத்த மாநிலமே எரிந்து சாம்பலாகி நாசமாகி கொண்டிருக்கிறது. அதை பார்த்து இவர் சிரிக்கிறாரே ஒழிய ஏன் இவர் வாய் திறவாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத அனைத்து பதாகைகளிலும் அவருடைய கோஷங்களிலிருந்து இது மிகப்பெரிய அளவில் வெளிப்படையாக தெரிகிறது. இது எங்கு சென்று முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த தேர்தல் வரும். மணிப்பூர்ல இதே போன்று பாஜக அவனுடைய பைரன் சிங்கே மீண்டும் முதலமைச்சர் பதவியில் இருப்பார். யார் வெற்றி பெறுவார் என்று கேட்டால் பைரன் சிங்கே வெற்றி பெறுவார். ஏனென்றால் இனி அங்கே இருப்பது மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மெய்தி சமூகத்தினர் தான். அந்த மெய்தி சமூகத்தினருக்காகட்டும் இந்த பாஜக மிகப்பெரிய அளவில் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது.
பாஜக கட்சி மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய காவல்துறையும் மெய்த்தி சமுதாயத்தினருக்கு மட்டுமே தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் இதே பைரேன் சிங் தான் சிஎம்மா வருவாரு, அதுக்கப்புறம் அங்கு இதே போன்று கலவரங்கள் நடக்கும், இருக்கக்கூடிய நாகா மற்றும் குக்கி சமூகத்தினரை அழித்து விட்டால் அவர்களுடைய இடங்கள் நிலங்கள் சிறப்பந்தஸ்து அனைத்தையும் இவர்களுக்கும் பெற்று இவர்களும் சுக வாழ்க்கை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தோட கட்சி கட்டி இறங்கி இருக்கிறார்கள். நாம நேற்று ஒரு செய்தி பார்த்தோம் இல்லையா, பாஜகவிற்கு மத கலவரங்களை ஏற்படுத்தி நாட்டை பிளவுபடுத்தி வாக்கு வங்கியை சேகரித்து ஆட்சி அதிகாரம் ஒன்றிற்காக மட்டுமே மக்களை எரித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது அடுத்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலோடு முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.